தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது வாக்கை செலுத்தினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோர் தில்லி துக்லக் சாலையில் உள்ள ஹவுரங் சிங் லேன் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றில் வாக்களித்தனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தில்லியில் காமராஜர் சாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் தில்லி நிர்மாண் பவனில் உள்ள வாக்குச்சாவடியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி வாக்களித்தார் கிழக்கு தில்லி பாண்டவ நகர் பகுதியில் தில்லி துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா வாக்களித்தார் தில்லியில் உள்ள சர்தார் படேல் வித்யாலயாவில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தி மற்றும் ராபர்ட் வதேரா ஆகியோர் வாக்களித்தனர் மேலும் தில்லி முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் கிரிக்கெட் வீரர்கள் கபில் தேவ் விராட் கோலி கௌதம் கம்பீர் மத்திய பிரதேச காங்கிரஸ் வேட்பாளர் திக்விஜய் சிங் பாரதிய ஜனதா வேட்பாளர் பிரக்யா சிங் ஆகியோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் மாலை ஏழு மணி நிலவரப்படி மொத்தம் சுமார் அறுத்தி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் எண்பது புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தில்லியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகின ஏழாவது கட்ட மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதி எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் அனைத்து வாக்குகளும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்பட உள்ளன